ஆதியே துணை ஆண்டவர்கள் மான்மியம் முது மொழி உதய பருவம் ஜகத சர்குணாலங்கிர்த சன்னத ஜகத சர்குணாலங்கிர்த சன்னத அகம் பூரம்பு கண்டாண்ட சலோசன அகம் பூரம்பு கண்டாண்ட சலோசன யுகங்கள் நான்கும் கை கொண்ட கோடுழிய யுகங்கள் நான்கும் கை கொண்ட மகதியாண்டவர் வந்தவதாரமே மகதியாண்டவர் வந்தவதாரமே அன்றியும் அரசேர் கபு சுடன்னேரிய மதினா அரசீர் கபு சுடநேரியம்மா மதினா குறைசே குலத்தில் கத்ததி செய்யதுனா குறைசே குலத்தில் கத்ததி செய்யதுனா மூலமாக இறக்கப்பெற்ற கலாம் ஷரீபின் திருவசனம் மெய்ப்பயான்படியே அலிஃப்லாமீம் தாலிக்கல் கிதாபு இந்த கிதாபு ஆகிறது என்னும் பயான் இது காலம் வரை ஓதி வந்தது அறியாமை சரி இனி அது இல்லை என தள்ளிவிட்டு அந்த கித்தாவாகிறது என மெய்ப்பயாம் தந்து மெய்யாக மெய்யாகவே பலன் ஏற்றம் அளக்கணின்று என்னும் இல்ஹாமை மக்களுக்கு நிரம்ப வெளியாக்க வருங்காலம் மகதியின் ஆதிமூல ஆவியானது அருள்வித்து உருவெடுத்து கருபுவை மேவி உரு திரண்டு உசும்பி பூரண உதயம் செய்கின்ற சென்னாள் இந்நாள் என நிரம்பி வந்து நிற்கின்றபடியினாலோ தங்களுடைய மெய்தவ தீர்ப்புரிமை கணக்கின்படி பின்காலத்தில் மகதியவர்களால் மெய் என்ற நாமத்தின் மீது ஏறி வரும் ஒரு மதமானது உண்டாக்கப்பெற்று இவ்விரிபுவன மண்பரப்பெங்கும் வீரிப்படர்ந்து வளர்ந்தேறிய ஆகும் என்றும் மகதியவர்களால் மெய் என்ற நாமத்தின் மீது ஏறி வரும் ஒரு மதமானது உண்டாக்கப்பெற்று இவ்விரிபுவன மண்பரப்பெங்கும் வீரி படர்ந்து வளர்ந்து ஏறியே ஆகும் என்றும்
அதுவும் தங்களுடைய ஹிஜ்ரி 1300 மேல். அம்மகதியானவர்கள் வெளியாகுவார்கள் என்றும் 1370 அதி செயல் வலி உரிமை பெற்று விளங்குவார்கள் என்றும் ஹிஜிரி 1500 ஒரே மதமாகவே எழுந்து வையம் முழுதும் ஒய்யும்படியாகிவிடும் என்றும் கூறி ஊனியிருக்கின்றபடியே அத்திருமைஞான பலன் தரும் பருவகாலமானது தமது பெரிய காரிய திறன் வலிமை கொண்டு பின்புறமாக நின்று அதற்கு காரண கருவியாகிய திரண்டு விளைந்து விளங்கும் சூழினை அதற்கு காரண கருவியாகிய திரண்டு விளைந்து விளங்கும் சூழினை நாளானது ஆகி நெருங்கி வந்துவிட்டதென சீக்கிரமாக வெளிக்கிளம்பி வந்து உதயம் செய்யும்படி மோதி தள்ளிக் கொண்டிருப்பதினாலும் தாம் வளர்ந்த கல்வம் என்னும் கருவாசன குகையை விட்டு தாம் அங்கே பற்றியிருந்த பட்டணைத்தையும் சிக்கரித்து கொண்டு அங்கேயே சுண்ணத்தும் செய்து சுத்திகரிக்க பெற்றவர்களாய் நெருக்கமாகிய மும்மல கணவாயின் வழியாக வெளியே தோன்றுவதற்கு பிரயாணம் செய்திட்டார்கள். அங்கனம் பிரயாணம் செய்து வந்ததானது விரிந்த கடலாழியின் இடத்தில் உள்ள ஜலம் வாழ் ஜந்துக்கள் அனைத்தையும் அடியோடு திரட்டி வாருவதற்கென்று இயற்றி எடுத்து விரித்து கொண்டு வரும் ஓர் பெரிய வலையினை போன்று பிறவியனும் கரை காணா அகண்ட இருட்கடலின் இடத்தே மயங்கி அலைந்துழன்று தமது அறச்செயலினது சிறப்பினை இழந்து தவிக்கும் பல பலவாம் மதங்களெல்லாவற்றையும் மெய்யென்னும் பிரம்ம முடியாக முடியப்பெற்றவோர் அகமிய பெரிய வலையை விரித்து வாரி எடுத்து கொண்டு என்னாலும் தங்கும் தலமாகிய அழியாப்பதி குடியேறு வாழ்வாக விளங்கும் நெடுங்கிரணக்கரை ஏற்றுவதற்கென வரும் ஓர் ஏற்றுவதற்கென வரும் அரிய மரக்கலமாகிய நெடுங்கிரண கரையேற்றுவதற்கென வரும் அரிய மரக்கலமாகிய இறுதி காலத்து தீர்ப்பினுக்காக இப்போது வரும் தருணமாக இருக்கின்றவர்கள் சிந்தும்
மேரி மரியம் அவர்களின் புதல்வராக விளங்கிய ஈசாவென்னும் தேவகோமான் அவர்களே அவர்களே பெரிய செயல் சொங்கோங்கும் மகதியாக என்னுடைய குலத்திலேயேதான் பின்னால் முடிவு காலத்து தீர்ப்பு நெறி நடத்த காதியாவென்னும் ஓர் மார்க்கச் சிற்றூரில் வந்து பிறப்பார்கள் என்று கூறியிருக்கின்றதன் பிரகாரமே தென்பாண்டி வளநாட்டின் கல்மலி குறிஞ்சி நன்னிலத்தின் கண்ணே குடிபதியாகிய மார்க்கம்பட்டி என்னும் ஓர் குக்கிராமத்தில் இம்மண் பரப்பு முழுதும் மெய்யெழில் பிறங்க எழுந்து அவதாரம் செய்வதானது அவதாரம் சதுர்யுகங்காடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகாநியராகிய யுகவான் எங்களுக்கெனவே எங்கள் எல்லோருடைய தலையிலும் விதிக்கப் பெற்றிருந்து இந்நாள் எழுந்து வந்த மகாதிநெடும் கால பேராதிமூல குரு வரதமணி பிரான் அவர்கள் விரியும் பண்ணை தொழில் சமோசாரிய விரியும் பண்ணை தொழில் சமோசாரிய நெறியிலங்கு ஜம்மால் குலனி தரே நெறியிலங்கு ஜம்மால் குலனி தரே பெரிய தாயன்னை தந்தை ஜம்மாலு பெரிய தாயன்னை தந்தை ஜமாலு அரிய சூல் தங்கியே தனி மாமுதல் அரிய சூல் தங்கியே தனி மாமுதல் இருட்குலங் கடியும் இளம் ஜூரியனென இருட்குலங்கடியும் இளம் ஜூரியனென மரகத மணிமலை வந்து நின்றனவே மரகத மணிமலை வந்து நின்றனவே அறம் வளர் சூழ்வீட் அகன்றுமே வெளியாய் அறம் அகன்றுமே வெளியாய் வையக குருமணி வந்து பிறந்த வந்து பிறந்தார் ஐவகை பொறுப்புடை அண்ணல் பிறந்தார் ஐவகை பொறுப்புடை அண்ணல் பிறந்தார் ஆ
கிரணர் பிறந்தனர் அறிவு பிழம்பெனும் கிரணர் பிறந்தனர் பிறந்தனர் வித்து நாயகம் பிறந்தனர் வித்து நாயகம் பிறந்தார் இவ்வாறாக நெடுங்கால மகாகாரண வாசங்களெல்லாம் உள்ளடக்கிக் கொண்டு மகாகாரண வாசங்களெல்லாம் உள்ளடக்கிக் கொண்டு பிறந்திரா நின்ற யுகங்கோடி தீர்ப்பு தலையுக தவமலை தவநெறி தனி பெரும் தலைவராகிய குப்புற பிறந்த பச்சிளம் திருமேனியருக்கு குப்புற பிறந்த பச்சிளம் திருமேனியருக்கு தொப்புள் கொடி அறுத்து வெளிமாசகற்றி கச்சணி மாதரு இஜகத்துணர்வழ சுத்த ஜலமெடுத்து தெளித்து சுத்திகரித்து மெல்லிய சல்லாவால் ஒத்தி துடைத்து நல்லன துகில் சுற்றி நறுமணம் சாத்தி அப்போது அங்கே அந்த காலத்தில் மக்கா ஷரீபுக்கு பாய்மரக் கப்பலில் சென்று ஹஜ் முடித்து வந்தவராகிய சின்ன கலிவா சாயபு என்னும் பெரியவர் அவர்களை உபசாரத்துடன் அழைத்து வந்து ஓர் தம்பாளத்தில் கருப்பட்டி வட்டு பழம் சர்க்கரை வைத்து சடங்கு முடித்து வாங்கு சொல்லி அங்கே கூடியிருந்த எல்லோர்களாலும் சந்தோஷமாகச் சம்மதிக்கப் பெற்ற காரண வல்லரசு என்னும் பொருளினை வைத்திருக்கும் நாமமாகிய காதிருபாட்சா என்னும் பெயரினை மும்முறை பெருங்குரல் ஓங்காரத்துடனே சூட்டி பாலும் தேனும் தொட்டு நாவினில் வைத்து எல்லோருக்கும் சர்க்கரை பழம் வழங்கி சந்தோஷம் கொண்டாடி வருவாரும் போவாருமாக இருந்தார்கள்